யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் ஒரு சிறுமியை போலீசார் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய சம்பவம் ஒன்று பதிவாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த 2 போலீசாரில் ஒருவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி இருந்தது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் ஒரு சிறுமி, அதாவது 17 வயது அந்த சிறுமிக்கு, அந்த சிறுமியை 2 தமிழ் போலீசார் சென்று அந்த சிறுமியை ஆளில்லாத வீடொன்றுக்குள் அழைத்துச் சென்று பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தி அதனை காணொலியாக பதிவு செய்து அதனை மீண்டும் அந்த பெண்ணுக்கு போட்டு காட்டி காட்டி அதை தொடர்ந்து மிரட்டி வந்திருக்கின்றார்கள். அதன் ஊடாக 2 வருடங்களாக அந்த பெண்ணை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தி வந்திருக்கிறார்கள் 2 தமிழ் போலீசார். அதனை அடுத்து குறித்த பெண் சில தினங்களுக்கு முன்னர் மயங்கி விழுந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது இது தொடர்பான மருத்துவ பரிசோதனைகளின் போது இந்த உண்மைகள் அம்பலமாகின. அதனைத் தொடர்ந்து அந்த யுவதியிடம் வாக்குமூலம் பெறப்பட்டது. அந்த யுவதி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் தற்பொழுது ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். அறிந்த 2 தமிழ் போலீசாரில் ஒரு தமிழ் போலீசாரே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த சிறுமி கொடுத்த வாக்குமூலத்தில் மேலும் சில விடயங்களும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதிலே இந்த 2 தமிழ் போலீசாரும் உதவி செய்வதாக அப்பகுதிக்கு வந்ததாகவும், அதனைத் தொடர்ந்துதான் தன்னை இவ்வாறு அழைத்துச் சென்று காணொலி எடுத்து துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதுடன் அப்பொழுது தனக்கு 17 வயது என்றும் தற்பொழுது 19 வயது என்றும் தெரிய வருகிறது. அதனைத் தவிர அந்த எடுத்த காணொலியை அந்த பெண் படிக்கின்ற பாடசாலை மாணவர்களுக்கு, அதாவது சக மாணவர்களுக்கு, இந்த 2 தமிழ் போலீசாரும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அனுப்பி அந்த காணொலியை வைத்து அந்த காணொலியை பார்த்த அந்த சக மாணவர்கள் அந்த பெண்ணை பாலியல் உறவுக்கு அழைத்திருந்ததாகவும் அந்த வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தது. இதனை அடுத்துதான் போலீசார் இந்த விசாரணைகளை தீவிரப்படுத்தி அதிலே அந்த 2 தமிழ் போலீசாரில் ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள். அவரை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக தற்பொழுது செய்திகள் வெளியாக இருக்கிறது. அந்த குறித்த நபர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே மற்றொரு போலீசார் இதிலே இருக்கின்றார், அவரை தேடி வருவதாகவும் தகவல்கள் அறிய முடிகின்றது. இப்படியான நிலையில் எமது சமூகத்தில் ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் போலீசாரிடம் போகும். அதிலே எமது மொழியில் பிரச்சனை சொல்லக்கூடிய வகையில் தமிழ் போலீசார் தேவை. அதே போல தமிழர்களுக்கு போலீஸ் அதிகாரம் வேண்டும், நிலாதிகாரம் வேண்டும் என்று தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் கோருகின்றார்கள். அதே போல தமிழ் மக்கள் கோருகின்றார்கள். இந்த நிலையில் இருக்கின்ற தமிழ் போலீசாரின் எண்ணிக்கையே மிக 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 ஒரு சொற்ப அளவிலே இருக்கின்றது. அதிலே 2 தமிழ் போலீசார் இப்படி வேலியே பயிரை மேய்ந்தது போல் சொந்த இனத்தில் சொந்த மொழி பேசக்கூடிய அப்பொழுது சிறுமியாக இருந்த அந்த யுவதியை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தி இருக்கின்றார்கள் சொன்னால் இவர்கள் என்ன மாதிரியான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள் என்ற அச்சம் மற்றும் கேள்வி இருக்கின்றது. இப்படியான அதிகாரிகளால் மற்றும் உத்தியோகத்தர்களால் தான் இந்த சமூகத்துக்கு பிரச்சனை இருக்கின்றது. உண்மையிலே ஒரு அதிகாரம் என்பது ஒரு நபருக்கு கொடுக்கப்படுகின்றது சொன்னால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எந்த அரச ஊழியர்களாக இருக்கட்டும் அல்லது தனியார் ஊழியர்களாக இருக்கட்டும் அதை வைத்துக் கொண்டு இந்த மக்களுக்கு எதை செய்துவிட வேண்டும் அல்லது செய்ய முடியும் என்பதை அவர்கள் உணர வேண்டும். அதை தவிர்த்து எங்களுக்கு கிடைக்கின்ற அதிகாரத்தை நாங்கள் குலைகள் செய்து போட்டு எங்களை காப்பாற்றவும் எங்களுக்கு வேண்டப்பட்டவர்களையும் காப்பாற்றவும் உதவும் என்று நினைத்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினால் சட்டத்திலிருந்து நீங்கள் தப்பித்தாலும், இந்த அதிகார பலத்தை வைத்து நீங்கள் தப்பித்தாலும், செல்வத்தை வைத்து நீங்கள் தப்பித்தாலும், தர்மத்தை வைத்து ஒருபோதும் நீங்கள் தப்ப முடியாது. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கோ அல்லது உங்கள் தலைமுறைக்கோ அந்த பாவங்கள் வந்து சேரும் என்பது நிதர்சனமாக மக்களால் நம்பப்படுகின்ற ஒரு உண்மையாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.